கிருமி பரவலை கையாள சிங்கப்பூர் அரசாங்கத்துக்கு கடந்த 2 நிதியாண்டுகளில் 72.3 பில்லியன் வெள்ளி செலவானதாக கூறப்பட்டுள்ளது. கிருமி பரவலை கையாள்வதற்கான செலவுகள் கடந்த 2 நிதியாண்டுகளில் மொத்தம் 72.3 பில்லியன் டாலர்கள், சுகாதார நடவடிக்கைகள் 13.4 பில்லியன் டாலர்கள், ஊழியர்கள் வர்த்தகங்களுக்கான ஆதரவு திட்டங்கள் 50.6 பில்லியன் டாலர்கள், குடும்பங்கள் சமூக ஆதரவு திட்டங்கள் 8.3 பில்லியன் டாலர்கள், அரசாங்கம் கிருமி பரவலை கையாள 100 பில்லியன் வெள்ளி ஒதுக்கியிருந்ததாக 2ஆம் நிதியமைச்சர் இந்திராணி ராஜா நாடாளுமன்றத்தில் கூறினார். செலவு குறைந்ததற்கு 2 காரணங்களை அவர் முன்வைத்தார். இக்கட்டான கடன் சூழல், உத்தேச சுகாதார நெருக்கடி இவற்றை கருத்தில் கொண்டு நிதி ஒதுக்கப்பட்டதால் குறைவான செலவுகள் ஏற்பட்டன என்று குமாரி இந்திராணி விளக்கினார். அனைத்து பரிவர்த்தனைகளையும் உறுதி செய்ய அமைப்புகள் கணக்காய்வு நடவடிக்கைகளை மேற்கொள்வதாக குமாரி இந்திராணி கூறினார். கோவிட் 19 செலவுகளுடன் தொடர்பிலான நிதி நடைமுறைகளை நிதியமைச்சகம் இவ்வாண்டு தொடக்கத்திலிருந்து மறு ஆய்வு செய்து வருவதாகவும் அவர் சொன்னார். அதன் மூலம் எதிர்கால நெருக்கடிகளை கையாள்வதற்கு தகுந்த நடைமுறைகள் வரையறுக்கப்படுவதையும் உறுதி செய்ய முடியும் என்று குமாரி இந்திராணி கூறினார்.